ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்க சுப்பு. அதாவது ஆர்கானிக் வியூஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் வியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரமோட் பண்ணாமல் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த டெலகிராமு அப்புறம் பெய்ட் ப்ரொமோஷனு இதெல்லாம் இல்லாமல் வீடியோஸோட வியூஸை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் ஆர்கானிக் வியூஸ். இந்த ஆர்கானிக் வியூஸை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருங்க. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணாலே ஆர்கானிக்காக அவங்களோட வீடியோஸ்க்கு வியூஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆர்கானிக்காக சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடுவாங்க. நீங்கள் பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுனாலையோ, இல்லை டெலகிராமில் பண்ணுறதுனாலையோ, இல்லை இன்னொரு சேனலில் சொல்லி என்னோடய சேனலில் நீங்கள் க்ரோத் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி வந்தாலுமே அவங்க நிரந்தரமான சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோ நீங்கள் ரெகுலராக போடும்போது, உங்களோட வீடியோ வியூஸ் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் எந்த பெய்ட் ப்ரொமோஷன் பண்ண தேவையே கிடையாது, எந்த குரூப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ண தேவையே கிடையாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் போட்ட வீடியோவோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேஸ்புக் ஐடியில் ஷேர் பண்ணாலும் சரி, அது ஸ்டார்டிங் போகிற வியூஸ் மட்டும்தான். அதிலிருந்து சஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து யூடியூப் கையில் தான் இருக்குது. யூடியூப் நீங்கள் ரெகுலராக வீடியோ போட தான் உங்களோட வீடியோஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட அந்த இம்ப்ரெஷன் கிளிக்கு என்ன லெவலில் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு அந்த அனாலிட்டிக்ஸ் சைட்டில் வந்துட்டு காட்டுவாங்க. என்னோட வீடியோஸ் வந்துட்டு வியூஸ் போக மாட்டேங்குது, அதனால் நான் வீடியோஸ் போடுறதையும் நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஏன், எதுக்காக உங்களோட வீடியோஸ் வியூஸ் போக மாட்டேங்குதுன்னா, நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுறதே கிடையாது. அப்படியே போடலாம், டைமிங் மாற்றி மாற்றி போடுறீங்க. ஒரு வீடியோ திங்கக்கிழமை போட்டிருப்பீங்க, இன்னொரு வீடியோ வந்துட்டு சனிக்கிழமை போட்டிருப்பீங்க. அப்படி போட்டால் எப்படி வியூஸ் போகும்? வீடியோஸ் வியூஸ் போக ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரெகுலராக வீடியோ போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு நாலஞ்சு வீடியோவை மேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இல்லைனா அப்லோட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் பண்ணி வச்சுருங்க. இப்படி ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வாரத்தில் 7 வீடியோ கண்டிப்பாக போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களோட எனக்கு தெரிஞ்ச 2 மாதத்தில் உங்களோட சேனல் க்ரோத் ஆயிரும். ஏதாவது ஒரு சேனலில் வந்துட்டு பீக்கில் போயிடும், வைரல் ஆயிரும். வைரல் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு அடுத்து ஒரு 2.5 மாதத்துலேயும் மானிட்டேஷன்லாம் எனக்குள்ள ஆரம்பிச்சிடும். மினிமம் 20 வீடியோ போடுறதுக்குள்ளே உங்களோட சேனல் க்ரோத் ஆயிரும். நீங்கள் கரெக்டாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க. நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வீடியோஸ்லாம் சரியாக போகவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல், அதுதான் சொல்ல வரேன் நான். கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கான க்ரோத் இருக்கும். வேணும்னா நிறையா சேனலோட அபவுட் பேஜ் போய் பாருங்கள். அபவுட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண நிறையா சேனல்லாம் வந்துட்டு க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மானிட்டேஷன்லாம் எனபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மணி ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த பீக்கில் போயிட்டுருக்காங்க. பார்த்தா அதுக்கு ட்ரெண்டிங் டாபிக்ஸ்லாம் எடுத்து பேசுகிறாங்க, ட்ரெண்டிங்கில் வர வீடியோஸ்லாம் பேசுகிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, நல்ல விஷயமும் பண்ணுறாங்க. அது மூலியமாகவும் அவங்களுக்கு வியூஸ் வர ஆரம்பிக்குது. அது மூலியமாக நிறையா ஷேர் பண்ணுறதுனால இவங்களுக்கான க்ரோத் அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஆர்கானிக் வியூஸை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போடுங்க. ஆர்கானிக் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நன்றி.